ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற விஷயம், நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது தலைமுடி. தலைமுடி கொட்டுறது ஒரு பிரச்சனை, அதை விட தலைமுடி வளராத தன்மை. சில பேருக்கு குயிக்காக வளரும், அடர்த்தி குறைவாக இருக்கும். சில பேருக்கு வளர்ற தன்மை குறைவாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். மற்ற சொடுவு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கு தலைமுடி முதிர்வு குறைகிறதுக்கும் மற்ற தலைமுடி கொஞ்சம் இதாகவும் வளரும், நேச்சுரலாக செய்யக்கூடியதான் செய்து காட்ட போகிறேன். ஓகே, இன்றைக்கு நான் என்ன முறையில் காட்ட போகிறேன்டா, இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி தான் நான் இதில் பாவிக்க போகிறேன். என்னடா வெந்தயம் அரைச்சி வைக்க சில பேருக்கு ஒரு டிஸ்டர்ப் மாதிரி இருக்கு, முழுகா அதை நீட் பண்ணி எடுக்க இந்த அவசரமாக ஒரு வேலைக்கு போகிறவங்களோ இது ஏண்டா கொஞ்சம் சுகமாக இருக்கும். அதுக்காக வெந்திய தண்ணியிலே இப்போ வெந்தயத்துக்குரிய சத்தவளவுமே ரங்கி இருக்கும். இது ஒரு 8 மணி நேரம் இந்த வெந்தயத்தை நான் ஊற வச்சிருக்கிறேன். அதோட கற்றாழை இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் தான் நான் எடுக்கிறேன். நேச்சுரலே பெரும்பாலும் எடுங்கோ, ஏனண்டா எல்லா வெளிநாடுகளில் கூட இப்போ நேச்சுரல் எடுக்க முடியும். ஒரு சின்ன கண்டு வண்டி விட்டு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சரியான ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன், அது மேற்பக்கம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதை இனி ஒரு கரண்டியால் அதை இது எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு விட்டமின் இ ஓயில் ஒரு இந்த இதை எடுத்துருக்கிறேன். இதோட மிக்ஸ் பண்ணி எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். ஓகே, அதில் இதை இந்த மாதிரி கரண்டியால் இப்படி வலி கேட்க ஃபுல்லாக அந்த ஜெல்லாம் வரும். ஓகே, இப்போ இந்த அளவு ஜெல் எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள இந்த விட்டமின் ஆயில் வருகிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இப்போ நான் இந்த தண்ணி வடித்து இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி இப்போ வெந்தயம் எடுத்துட்டேன். அதுக்குள்ளே இந்த இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடிச்சுட்டு நல்ல ஒரு குளோவான ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும். தலைமுடியும் அந்த ஒரு கண்டிஷ்னல் போட்ட தன்மையோடு தான் இருக்கும். அலோவரா ஜெல் வச்சு நீங்கள் ஆயில் இதை நீக்க, விட்டமின் இ ஆயில் தலைமுடிக்கு நிறையவே நல்லா, அது ஒரு கிழமையில் ஒருக்காவது தலையில் பாவியுங்கோ. ஓகே, இப்போ இதை எனக்கு தான் வச்சு காட்ட போகிறேன். நிறையவே நல்ல உண்டு, இதை தொடர்ந்து செய்யுங்கோ. இப்போ நான் இந்த தலைக்கு தான் வச்சு காட்ட போகிறேன். இது வைக்கக்கு முன்னால் தலைமுடி ஆயிலாக இருக்கணுமா இல்லையான்ற டவுட் இருக்கும். சாதவா ஆயில் தன்மை இருந்தால் கூட பரவாயில்லை, நீங்கள் முதல் நாள் முழுகி போட்டு அடுத்த நாள் இது வைக்கணுமெண்டும் இல்லை. ஆயில் வச்சுட்டு இது வைக்க தேவையில்லை, ஏன்னா இதுக்குள்ளே நாங்கள் அந்த விட்டமின் இ ஆயில் விட்டு இருக்கிறோம். அப்போ அதால் ஆயில் வச்சுட்டு வைக்க வேணுமெண்டு இல்லை. ஆனால் இருந்தால் பிரச்சனை இல்லை, முதலே நாங்கள் வச்ச ஆயில் ஒரு லைட்டாக இருக்குது. சில பேருக்கு தலைமுடியிலே ஆயில் கொஞ்சம் சுரந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் லைட்டாக அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஆயில் சுரந்துட்டது தலைமுடியிலே, அது அப்போ அது இருந்தால் கூட பரவாயில்லை, இது வைக்கலாம். இப்போ வச்சு காட்ட போகிறேன். இப்போவும் தலைமுடியில் தலை வேறைக்கையோ தலைமுடிகளுக்கேக்கையோ அல்லது தலைக்கு செம்போ வைக்கோ எல்லாமே நாங்கள் சரியான ஒரு கவனமாக தான் செய்யணும். நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கும். வெந்தயம் கற்றால எல்லாமே தலைமுடிக்க சரியான ஒரு நல்லம். இடங்கள் இந்த மாதிரி குறைவாக இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் வச்சு மசாஜ் பண்ணுவோம். மற்ற ஆயிலும் நான் செய்து போட்டு உங்களுக்கு கொண்டு நல்லது இதுவேன். இது நார்மலாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வைக்கலாம். இப்போ ஃபேமிலியாக நீங்கள் ஒன்று செய்தீங்கன்னா ஃபேமிலியாகவே கொஞ்சம் கூடவாக செய்து போட்டு பிள்ளைகள் நீங்கள் ஃபேமிலியாகவே வைக்கலாம். பிள்ளைகளுக்காக சின்ன குழந்தைகளுக்கு தேவையில்லை, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 10 வயசுக்கு மேலே ஆக்களுக்கு வைங்கோ. ஏன்னா ஒரு குளிர்ந்த தன்மை இருக்கிறபடியாக சொல்கிறேன். மற்றது விட்டமின் இ எல்லாம் சின்ன ஆக்களுக்கு ஆயிலாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட சாப்பாட்டால் நாங்கள் நல்லா கொடுத்தோம்டா ஓகேயாக இருக்கும். சாப்பாடு நல்லா கீரை வகை கொடுத்து கொண்டு வந்தோம்னாவே அவங்களுக்கு அவங்க உடம்புக்குள்ளே வந்த சத்து வந்தால் தான் நின்னுலாம். வீட்டிலேயே சமையல் ரூமுக்கு நிற்கிற பெண்கள், அதாவது கல்யாணம் கட்டின அப்புறம் கூட நாங்கள் சமைப்போம், அப்படி நிற்கிறார்கள் எப்படியும் ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா தலை கழுவ வேணும். இல்லைன்னா அந்த தலையில் சமையல் இது வரைக்குள்ளேயும் அது தலைமுடிக்கு நல்லமில்லை, அதையும் கவனிச்சு கொள்ளுங்கோ. இப்போ படிக்கிற பிள்ளைகள்டா கூட ஒரு கிழமையில் 2 தடவை முழுகினா கூட ஓகே, ஆனால் சமைச்சு சாப்பாடுகள் பரிமாறுற நாங்கள் நல்ல தலைமுடிக்கு இதாக முழுகி இதண்ணணும், க்ளீனாக வச்சுருக்கணும் தலையை. பூசைக்க இந்த மாதிரியே தான் தலைக்கு பூசை வேணும், சும்மா இப்படி போட்டு போட்டு கசக்கி அடிக்கக்கூடாது. ஆக கணக்க மசாஜ் கொடுக்க வேணுமெண்டு இல்லை, அந்த அடிவேர்களுக்கு படுற மாதிரி இதுண்டு இந்த மாதிரி இதுண்டோம்டா ஓகே. இது நிறைய ஆயில் தனியாண்டா நல்ல மசாஜ் கொடுக்க ஓகே. தலைக்குள்ளே ஃபுல்லாக படுற மாதிரி கொடுத்துருக்குறேன்.
முடிக்கும் நல்லா கொடுங்க. மாதிரி செய்துட்டு ஒரு அரை மணத்தை அலம்பிட்டுட்டு அதுக்கு பிறகு முழுங்கோ, நல்ல ஒரு இது கிடைக்கும். தொடர்ந்து செய்து பாருங்கோ, ஒரு கிழமையில் ஒருக்கா அல்லது ரெண்டு தடவை செய்யுங்கோ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.